அன்னமணி என்ற பேர். அன்னமணி தன்னமணி அன்னம் என்னம்மா வந்தீங்க? 2003 எனக்கு இதில் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது எலும்பு விலகினத்தில். அதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் விரைப்புகள் இருந்து கொண்டு இருக்குது. இரவு இல்லை, நித்திரவு இல்லை. இதில் இப்போ விரைப்பு இருக்கு? எல்லாம் விரைப்பு இருக்குது. இப்போ இருக்கு? இருக்குது. அதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன். என்ன கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் ஜபிக்க இயலாது, மனசில் ஒரு பாரம். என் மகன் தலையில் போவலையா இயேசுவின் நாமத்தில்? வாங்க ஒரு ஜபிங்க. மனசில் பாரம். உமது வல்லமை உறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மனதில் இருக்கிற எல்லா பாரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி போட்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமது அற்புத சுகமானது சுவாமி இந்த சரீரத்தில் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இந்த சரீரம் முழுவதையும் என் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. சரீரத்திலே மனதில் இருக்கிற எல்லா ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே பாரங்களும் ஆண்டவரே சுவாமி இறங்கி போட்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவரீர் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீ கொடுத்த சுகத்துக்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த எலும்பு பகுதிகளிலே ஆண்டவரே இருக்கிற எல்லா விரைப்புகளும் ஆண்டவரே சுவாமி எல்லாமல் போட்டு மட்டும் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமது நாமம் அது சரியாயிட்டு. பாருங்கப்பா, இப்ப பாருங்க விளங்குதாண்டு. வைக்கப்படவனா நீங்க எனக்கு அம்மா போல பாருங்க. விளங்குதா? இப்ப எவ்வளவு காலம் இது? 2003 கணக்கு பாருங்க. இதுதான் 14 ஆண்டுகள் இந்த இடத்துல அப்படியே உங்களுக்கு விரைப்பு. இதுல இருந்து அதெல்லாம் ஆபரேஷன் உண்டு, ஆபரேஷன் பண்ணது, பிரேங்க பிரேங்க, இதெல்லாம் விரைப்பு. இங்க அல பகுதி இது அவ்வளவு விரைப்பு. இதவேல உங்களால நித்திர கோலி உங்களுக்கு விளங்குதா? விரைப்பு போனது, விரைப்பு பண்ணது விளங்குது. விளங்குதா? நல்லா இருக்கா? 14 வருஷத்துக்கு பிறகு இப்பதானே உங்களுக்கு விளங்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். என்ன சொன்னீங்க? கழுத்துல நோய் என்ன இருக்கு? இல்ல, நெஞ்சில பாரம். எப்படி இருக்கு பாரம்? போன மாதிரி பாரம் போயிட்டோம். அது இது போகல, அது போயிட்டு. தண்டை பாட்டில கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லு. 14 ஆண்டுகள் இதுல செய்த ஆபரேஷனால இந்த பகுதி முழுதும் விரைப்பா இருந்ததுதான் இயேசு விடுதலை கொடுத்துட்டார். பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை 00947772331 எனும் மொபைல் நம்பருக்கு SMS மூலம் அனுப்பி வையுங்கள். உங்கள் தேவைகளுக்காய் குறிப்பாய் ஜெபிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Zion FM. www.zionfm.lk